வினையால் என்ன விளைவுகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இப்ப வள்ளுவன் என்ன சொல்வான், தீ போல தாற்பிறர்க்கன் செய்யற்க, நோய் போல தன்னை அடல் வேண்டாதான். தீ போல பிறத்தான் பிறர்க்கன் செய்யற்கன்னா தீவனே மற்றவருக்கு செய்யாதே. ஏன் செய்யக்கூடாதுன்னா, நோய் சூழ்ந்திருக்கு இல்லையா, எவ்வளவு நோய் இருக்குது சமுதாயத்தில், இனம் புரியாத நோய்கள் எல்லாம் இருக்கு. 3 வயசுலேயே புத்துநோய், 5 வயசுல புத்துநோயெல்லாம் பார்த்துருக்கேன். 5 வயசுல எந்த போல போட்டுச்சு, எந்த குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டால் 5 வயசுல புத்துநோய் இருக்கு. அப்படியெல்லாம் கொடுமைகள். என்ன காரணம், முன் செய்த வினைகள். தீ போல தான் பிறர்க்கன் செய்யற்க, நோய் போல தன்னை அடல். நோய் வந்து உன்னை சேராமல் இருக்கணுமா, அப்படின்னா நீ தீமை செய்யாதே, நோய் இல்லாமல் வாழணுன்றான். அப்போ நோய் இல்லாத வாழ விரும்புகிற மக்கள் என்ன செய்ய வேண்டும், சான்றுகள் தொடர்பு இருந்தால் தான் சொல்வார்கள். பெரியவங்க ஞானிகள் ஆட்சி இருந்தால் ஏதோ மாறுற மாதம் 2 பேத்துக்கு அன்னதானம் செய்யா, அன்னதானம் செய்ய உனக்கு நல்லது நடக்குன்றான். புண்ணியம் செய்தாலும் அந்த சாந்தம் வந்து விடும். சான்றுகள் தொடர்பு இருந்தால் புண்ணியம் செய்ய சொல்லுவாங்க, பூஜை சொல்லுவாங்க, சுட்டி காட்டணும். இப்போ பூஜை செய்ய சொன்னால் யாரையா பூஜை செய்யறதுன்னா, யாரை பூஜை செய்யறது, இது கோழி ஆடு வெட்ட கோயிலையை பூஜை செய்ய முடியுமா, சிறு தெய்வங்கள். சிறு தெய்வத்தை பூஜை செய்தால் என்ன ஆகும், இவன் செய்கிறதே பாவம் தானே. கோழி ஆடு வெட்டினா என்ன ஆகும், முன்னே செய்த பாவமே மூட்டை மூட்டையாக இருக்குது. மறுபடியும் பாவம் செய்து எந்த புண்ணியத்தை தேட முடியும், உயிர்கொலை செய்கிறவர்கள் அவ்வளோ பேருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி யாருக்கும் சரி, உயிர்கொலை செய்தால் நிச்சயமாக அந்த உயிர்கொலை செய்த பாவம் இவனை விடாது. ஏன் விடாதுன்னா, உயிர்கொலை செய்தால் மூர்க்கத்தனம் வரத்தான் செய்யும். ஒரு கோழி ஆடு கோயிலில் வெட்டினாலும் சரி, அல்லது சாப்பிட வெட்டினாலும் சரி, வெட்டினால் உயிர்கொலை செய்தால் என்ன ஆகும், முத இவர்களுக்கு மூர்க்கத்தனம் வரும். தொடர்ந்து செய்தால் என்ன வரும்னா, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. மேலும் மேலும் செய்தால் என்ன செய்யும்னா, தந்தையை உதப்பான், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, நோய் சூழ்ந்துக்கு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது யார் செஞ்சுருக்கான், அந்த காலத்து பெரியவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஏதாவது ஞானிகள் மிகுதியாக வந்திருக்கான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள் செஞ்சிட்டார். அப்போ குடும்பம் முன்னேற்றத்துக்காக உயிர்கொலை செய்ய 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 வியாபாரம் தடைப்படும், அவமானம் வரும், குடும்பத்தை முன்னேற்றம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, நிம்மதியே இருக்காதுண்ணா. இது சான்றோ தான் சொல்லுவான், பெரியவங்க இருந்தால் ஏயா உயிர்கொலை செய்கிறேன், 4 பேர்த்து அன்னதானம் செஞ்சுட்டு போயே. இப்போ ஒரு லாரி வாங்கினா ஒரு கோழி அறுத்தணும், ஒரு ஆடு வெட்டுன்னு சொல்லுவான். என்ன காரணம், இவன் அது மாதிரி செய்யும்போது அந்த வண்டியை வீணாக போகும், அது யாருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் சொல்லணும், அல்லது என்னை போன்ற யாரோ ஒருத்தர் அனுபவப்பட்டவன் சொல்லணும், இல்லைன்னா அவன் வாட்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். வீடு கட்டுறதுக்கு முன்னே கோழி இருப்பான், லாரி வாங்கினா ஒரு கோழியை ஒரு காடை வெட்டுவான். குடும்பத்தை பிரச்சனைனாக்கா இது கோயிலில் வேண்டிக்கான் சிறு தெய்வத்துக்கு. அது நான் சான்றவர்கள் ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க, வேணாம் ஐயா உனக்கு துன்பம் வந்தது காரணம் முன் செய்த வேணே, மறுபடியும் பாவம் செய்து விடாதே, போய் அன்னதானம் செய்ய அப்படின்னு சொல்லுவான். இப்போ நாங்கள்லாம் போனாக்கா எங்கள் திருமக்கு போவோம், ஸ்ரீரங்கம் போவோம், திருவானைக்காவல் போவோம், வயலூர் போவோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.